மழையால மெஹந்தி ஃபங்க்ஷன் எங்க நடக்காம போய்டுமோன்னு ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். நீங்க அந்த கவலையே இல்லாம பண்ணிட்டீங்க. இப்போதான் எனக்கு நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. என்னோட பொண்டாட்டி ஆசைப்படுறதுக்கு இடஞ்சலா எது வந்தாலும் நான் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருப்பேனா? அதுக்கு தான் உடனடியா மாற்று ஏற்பாடு பண்ணிட்டல்ல. யூ டோன்ட் வரி. தம்பி சார் எல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு சார். தேங்க்ஸ் பா. இந்த ஃபங்க்ஷன் இன்னைக்கு நடக்காது எப்படியும் நின்னு போய்டும்னு சந்தோஷப்பட்டுட்டு இருந்தேன். வருண் இப்படி ஒரு வேலை பாப்பான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலங்க. நம்ம சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு பிளான் பண்ணி தான் உன் தம்பி இப்படி பண்ணிட்டு இருக்கான் வசுகி. பாபு. ஏய் புடி பாபு. ஏய் ஸ்லோ 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 பாத்து மெதுவா. வணக்கம். வாங்கம்மா. வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம் பூமியில போ. வணக்கம் வரும். வணக்கம் வாங்க. வணக்கம் வாங்க. அத்தையும் மாமாவும் ரெடி ஆயிட்டு இருக்காங்க. இப்போ வந்துருவாங்க. மெஹந்தி ஃபங்க்ஷனுக்கு எல்லாரும் வந்துட்டாங்க. என் அம்மாவுக்கு மருதாணி வச்சு அசத்துற ஷில்பா முகத்துல கரிய பூசுற. இங்க கூட நீங்க இருக்கும்போது எல்லாமே நல்லபடியா நடக்குங்க. ஏய் பூமி. ஏய் அஸ்வினி. ஆச்சா. எப்படி இருக்க? என்னடா எப்படி இருக்க? சூப்பரா இருக்க மச்சான். நான் ரொம்ப நல்லா இருக்கேன். அழகா இருக்கு. இப்படி ஒரே ஆளா இவ்வளவு கே பண்ண அத வருண் இருக்கார்ல எல்லாத்தையும் சரி பண்ணிட்டாரு. வா போங்க போங்க. ப்ரோடா வா வாடா. நோ சஷம். பாட்டி பாட்டி அஸ்வினி வாமா. எப்படி இருக்கீங்க பாட்டி? நல்ல நேரம் முடியிறதுக்குள்ள உன் மாமியார் போய் கூட்டிட்டு வா. ஆ சரி. வாடியம்மா நல்லா இருக்கியா? எடுத்துக்கங்க. வர வழியில பார்த்தனா ரொம்ப டிராஃபிக்கா இருந்துது மச்சான். நானே அப்படியே ஒரு நிமிஷம். வாங்க அத்தை. வாங்க மாமா. வாங்க. அழகா இருக்கீங்க அத்தை. அப்பா எல்லாரும் வந்துட்டாங்கப்பா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. வாங்க வாங்க. வணக்கம். வாங்க அத்தை. ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க. என்ன ஆசீர்வாதம்? நல்லா இருக்கு. நல்லா இருமா. போய் உட்கார். உட்காருங்க அத்தை. உட்காருங்க. உங்க அம்மா அப்பாவே வந்துட்டாங்க. ஷில்பா வந்து காணுமே. இப்ப வந்துருவா. பூமி நீ போய் உன் அத்தைக்காக ஆசையா ரெடி பண்ணி வச்சிருக்கியே ஒரு மருதாணி, அதை எடுத்துட்டு வாமா. சரி பாட்டி. ஸ்பெஷல் மருதாணி? அத ஏமா கேக்குற நீ? அந்த மருதாணிய அவங்க ஊர்ல இருந்து வரவச்சு அவ கையாலேயே அரைச்சு அவ அத்தைக்கு ஸ்பெஷலா போட்டு விட போறாளாம். அதான் ஸ்பெஷல் மருதாணி. ஓ ஆமாமா, ரொம்ப ஸ்பெஷல் மருதாணி தான். வந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். ஹாய் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? ஹாய் வருண் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? வணக்கம் அங்கிள். ஹாய் இருக்கே ஷோ. நல்லா பூமி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே உன் கையாலேயே உன் அத்தைக்கு மருதாணி வச்சு விட்டு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு வைமா. சரிங்க பாட்டி. ஹே நில்லு. ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சு வைக்க நீ ஒன்னும் அவ்வளவு பெரிய விஐபி இல்ல. இந்த ஈவெண்ட்ல 50-50 கான்ட்ராக்ட்ல நீயும் ஒருத்தி அவ்வளவுதான். என்ன பிரச்சனை உனக்கு?
எப்ப பாரு எதுக்கு எடுத்தாலும் ஒரு முட்டுக்கடைய போட்டுக்கிட்டு இருக்க. பூமி இந்த வீட்டோட மருமக, அதை நீ மறந்துடாத. ஷில்பாவும் பூமிக்காவும் சேர்ந்துதான் இந்த ஈவெண்ட நடத்தணும்னு எல்லாரும் ஒத்துக்கிட்டு இருக்கோம். அத நீ மறந்துடாத. வாசுகி, இப்ப நீ என்ன பண்ணுங்கற அத நான் சொல்றேன். வாங்க வந்து உட்காருங்க. ஆண்டி, இவங்க பேரு கீதாஞ்சலி, ஃபேமஸ் மெஹந்தி ஆர்டிஸ்ட். வணக்கம்மா. வணக்கம்மா. வணக்கம். வணக்கம். இந்த மாதிரி ஈவெண்ட்ல இவங்க இருந்தாலே அந்த ஈவெண்ட்டுக்கே பெருமை. நான் எதுவுமே எப்பவுமே ஹை லெவல்ல தான் பண்ணுவேன். மத்தவங்க மாதிரி சென்டிமெண்ட்னு சொல்லி சில்லியா எதுவும் யோசிக்க மாட்டேன். இவங்க லட்சக்கணக்கில் ஃபேஸ் வாங்குவாங்க, ஆனா இப்போ என்கிட்ட ஃபேஸ் வாங்க மாட்டேன்னு கண்டிஷன் போட்டு வந்திருக்காங்க. ஏன்னா நான் இவங்களுக்கு அவ்வளோ ஈவெண்ட்ஸ் கொடுத்துருக்கேன். ஆண்டி, இவங்க தான் இப்போ உங்களுக்கு மருதாணி வைப்பாங்க. நீங்க ஸ்டார்ட் பண்ணுங்க மேடம். ஓகே. இதை பாரு ஷில்பா, நீ இவங்களை கூட்டிட்டு வந்ததுல ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு என் மருமக பூமிக்காவே மருதாணி வச்சு விடட்டும். என்னமா நீ கண்ணை மூடிட்டு எப்ப பார்த்தாலும் பூமிக்காக்கு சப்போர்ட்டாவே இருக்கீங்க? இது ஏன் ஈவெண்ட் தான், எனக்கும் சம வாய்ப்பு கொடுக்கணும். அப்ப ஒண்ணு பண்ணலாம், ரெண்டு பேர்ல யாரு சிறப்பா டிசைன் போடுறாங்கன்னு ஒரு போட்டி வச்சு டிசைட் பண்ணிரலாம். கரெக்ட். எனக்கு போட்டி வைக்கிறீங்களா? இட் இஸ் கிரேட் இன்சல்ட் டு மீ. என்ன ஷில்பா, இருக்கிற ப்ரோக்ராம்லாம் கேன்சல் பண்ணிட்டு நீ கூப்பிட்டதுனால தான் நான் வந்தேன். இங்க என்னடான்னா, நான் ஏதோ வாய்ப்பு கேட்டு வந்த மாதிரி போட்டி வச்சு டிசைட் பண்ணலாம்னு சொல்றாங்க. என்ன அவமானப்படுத்துறதா நினைச்சு நான் கூட்டிட்டு வந்த ஆர்டிஸ்டை இன்சல்ட் பண்றீங்களே? இப்போ உங்களுக்கு சந்தோஷமா? நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனா எங்க மருமகளை நாங்க விட்டு கொடுக்க முடியாதுல்ல, அதனால இதை நீங்க போட்டியா எடுத்துக்காம ஸ்போர்ட்டிவா எடுத்துக்கங்க. மேடம், நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. நான் உங்களை பத்தி இப்பதான் கேள்விப்படுறேன். நீங்க இங்க வந்ததே எங்களுக்கு ரொம்ப பெருமை தான். நான் ஒரு சாதாரண கிராமத்து பொண்ணு, உங்களை மாதிரி இந்த கலையெல்லாம் என்னால படிச்சு கத்துக்க முடியல. எங்க அம்மா பாட்டி கிராமத்துல இருக்கிற பெரியவங்க கிட்ட எல்லாம் ஏதோ கொஞ்சம் கத்துக்கிட்டேன். இத நீங்க போட்டியா எடுத்துக்காதீங்க. இந்த மாதிரி ஒரு சாதாரண பொண்ணு உற்சாகப்படுத்த இது உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பா நினைச்சுக்கோங்க. நம்ம ரெண்டு பேரோட பேக்ரவுண்டும் வேற மாதிரி, அதனால ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தர் புதுசா ஏதாச்சும் கத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும்ல. ஓகே பூமிகா, உன்னோட அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது மனோஜ் கிருஷ்ணா சார் வீட்டு ஃபங்க்ஷன், நான் அப்படியே விட்டுட்டு போனா ஏன் இமேஜ் டேமேஜ் ஆயிடும். போட்டிக்கு நான் ரெடி, நான் யாருன்னு உனக்கு காட்டுறேன். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சரியா சொன்னீங்க மேடம், சார்ட்ல அவங்கவுங்க டிசைன் போட்டு காட்டுங்க, அத பார்த்து ஃபைனல் பண்ணிக்கலாம். என்ன சொல்றீங்க அசோக்? ஆ சொல்றேன், ரெடி பண்ணு. சார்ட்ஸ் ரெடி பண்ணு. நான் ரெடி பண்ணிடுறேன் மச்சான். ரெண்டு பேரும் ஆரம்பிங்க. எஸ். தேவையில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. கீதாஞ்சலி மேடம் கிட்ட போட்டி போட்டு பூமிகா ஜெயிக்க முடியுமா? அது அவங்க போடுற டிசைன் முடிவு பண்ணும்.
நீங்க டிசைட் பண்ண வேண்டாம். ஓகே, நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். சூப்பர் மேடம், ரொம்ப நல்லா இருக்கு. உங்க டிசைனுக்கு முன்னாடி எல்லாம் பூமிகா டிசைன் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. நீங்க தான் வின்னர். ஆமா, நீங்க தான் என் அம்மாக்கு மருதாணி வச்சு விடணும். நானும் பினிஷ் பண்ணிட்டேன். பெருசா என்னத்தை போட்டு கிழிச்சிட்ட? உன்னுடைய டிசைன் மேடமோட டிசைனுக்கு பக்கத்துல கூட நிக்க முடியாது. பூமிகா, உன் டிசைன் காட்டு. பூமிகா, என்னோட டிசைனை விட உன்னோட டிசைன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உன்னோட டிசைன்ல ஒரு உயிர் இருக்கு, என்னோட டிசைன்ல அது மிஸ் ஆகுது. நான் போட்டது வெறும் டிசைனா மட்டும்தான் இருக்கு. ஆனா நீ மனோஜ் பார்வதி பேர எம்பின்னு குறிக்கிற மாதிரி பண்ணிருக்கிறது ஹாட் டச்சிங்கா இருக்கு. சூப்பர். இது ரொம்ப அழகா இருக்கு பூமிகா, கங்கிராட்ஸ். பூமிகா, நான் ரொம்ப வருஷமா இத பிசினஸா பண்றதுனால என் டிசைன்ல ஜீவன் விட்டு போச்சு. எல்லாமே டெம்ப்ளேட் ஆயி போச்சு. மருதாணி வைக்கிறதுல ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் கனெக்ஷன் இருக்கணும். அத நான் மறந்துட்டேன். நீ அத கொடுத்திருக்க. ரியலி ஹேட்ஸ் ஆஃப் யூ. பூமிகா, நானும் ஆரம்பத்துல ஒன்ன மாதிரி தான் பர்சனல் டச் கொடுப்பேன். நான் மறந்தத நீ நினைவுபடுத்திட்ட. ரொம்ப தேங்க்ஸ் ஷில்பா. பூமிகா தான் வின்னர், அவங்க தான் மருதாணி வைக்கணும். உன்னோட திறமைகளை நீ இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்க. ஆர்வம் இருந்தா எப்பனாலும் என்ன காண்டாக்ட் பண்ணு, நான் உனக்கு சொல்லி தரேன். தேங்க் யூ மேடம். நல்ல மெஹந்தி ஆர்டிஸ்ட் உங்களுக்கு மருமகளா கிடைச்சிருக்காங்க. நான் வரேன் மேடம். வரேன் சார். வாங்க. கங்கிராஸ் பூமிகா. தேங்க் யூ மேடம். சரி வரேங்க. வாங்க. பூமிகா, நீ ஜெயிச்சிட்ட. உன் எதிரிங்க முகத்துல நீ கரிய பூசிட்ட. சோ மை வைஃப் இஸ் த பெஸ்ட் மெஹந்தி ஆர்டிஸ்ட். வாழ்த்துக்கள் பூமிகா. கங்கிராட்ஸ் பூமி, கலக்கிட்டீங்க. கங்கிராட்ஸ்கா. நீ கொண்டு வந்த மருதாணி நீயே போய் வச்சுக்க. பூமிகா ரச்ச மருதாணியா என் அம்மாக்கு வச்சு விடுவா. மருதாணி வச்சுக்கிற பொண்ணுங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். Soul, 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 soul,
தலைக்கு மர்தானி வைக்க முடியாம போய்டுமோன்னு ரொம்ப பயந்துட்டேன். நல்ல வேளை கடவுள் ஏன் பக்கம் இருக்காரு. பூமி ஒரு சின்ன ப்ராப்ளம், சாரி ஒரு 2 மினிட்ஸ் கொடுங்க. 2 மினிட்ஸ் இந்த வந்துறேன். எல்லாரும் ஒரு 2 மினிட்ஸ் 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. பூமி சீக்கிரம் வா. இப்படி வா. என்ன யோசனை பூமி? வருண் ஷில்பா எடுத்துட்டு போன மருதாணிய விட நாம அரைச்ச மருதாணி நல்ல சவக்கம் இல்ல? இல்ல பூமி, ஷில்பா எடுத்துட்டு போனதுதான் நாம அரைச்ச மருதாணி. இங்க இருக்கிறது ஷில்பா கொண்டு வந்த மருதாணி பவுல். என்ன சொல்றீங்க? சொல்றேன். ஹரிப்பு பவுடர் மிக்ஸ் பண்ண இந்த மருதாணிய கையில வச்சு கொஞ்ச நேரத்திலேயே அரிக்க ஆரம்பிச்சிடும். அப்புறம் உங்க அம்மாக்காக ஆசாசியா ரெடி பண்ண இந்த மருதாணிய அவ கைக்கு அவளே வச்சுப்பா. வச்ச கொஞ்ச நேரத்துல அரிப்பு தாங்க முடியாம அப்படியே சொரிஞ்சுகிட்டு கையெல்லாம் புண்ணாயிடும். அத பார்த்த உங்க அம்மா அந்த மருதாணிய அவங்க கையில வச்சிருந்தா அவங்க நிலைமை என்ன இருக்குன்னு யோசிச்சு பூமிக்கா மேல கோவப்படுவாங்க. ஏன் பெருக்க கூட செய்வாங்க. அதுக்கப்புறம் பூமிக்கா ஓட கதை கதம் கதம் தான். மேந்தி ஆர்டிஸ்டோட பாராட்டி பேசிட்டு இருக்கும் போது ஷில்பா பயங்கர கடுப்புல இருந்தா. அந்த கேப்ல தான் நான் பவுல் எடுத்து மாத்தி வச்சேன். ரெண்டு பவுல் ஒரே மாதிரி இருந்ததாலையும் ஷில்பா பயங்கர கடுப்புல இருந்ததாலையும் அவளாலேயே பவுல அடையாளம் கண்டுபிடிக்க முடியல. அதான் அவ கையாலே அரிப்பு பவுடர் கலந்த மருதாணி பவுல அவளே எடுத்துட்டு போயிட்டா. நல்ல வேளை ஷில்பாவோட தில்லுமுள்ள கண்டுபிடிச்சு அத்தை ஆபத்துல இருந்து காப்பாத்திட்டீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல வருண். இதுக்கு எதுக்கு நன்றி எல்லாம்? நான் ஏற்கனவே சொன்னே, ஈவன் பண்றேன்னு சொல்லி ஏதோ ஒரு உள்நோக்கத்தோட தான் ஷில்பா வீட்டுக்குள்ள வந்திருக்கான். அவகிட்ட இருந்து உன்னை காப்பாத்த வேண்டியது என்னோட பொறுப்பு கடமை. எல்லாம் ஓகே, ஆனா என் மனசுல ஒரு சின்ன வருத்தம் வரும். என்னன்னு சொல்லு, அதையும் சரி பண்ணிரலாம். ஆசாசையா ஊர்ல இருந்து மருதாணி இலைய வர வச்சு அத பக்குவமா அரைச்சு என் கையால அத்தைக்கு வச்சு விடணும்னு ஆசைப்பட்டேன். இப்ப அது நடக்கல. அந்த ஷில்பா அரைச்ச மருதாணியை அத்தைக்கு வைக்க வேண்டியதா போச்சு. நாம அரைச்ச மருதாணியில தனியா கொஞ்சம் எடுத்து வச்சோம்ல, அத மறந்துட்டியா? ஆமால, அத நான் மறந்தே போயிட்டேன். நல்ல வேளை ஞாபகப்படுத்திட்டீங்க. உங்களுக்கு கருட பார்வை. நீதானே சொன்ன நான் உன்னை பாதுகாக்கிற கருடன்னு. அப்ப எப்பவும் என் பார்வை உன்னை சுத்திக்கிட்டேதான் இருக்கும். மருதாணி வைக்கிறேன்னு சொல்லி இன்னும் அங்கேயே பேசிட்டு இருக்கீங்களா? வரேன். குடு குடு. ரொம்ப அழகா வந்துட்டாங்க. பேசிட்டே இருந்து வந்துட்டாங்க. வர பூமி, வந்திருக்கவங்க எல்லார் கண்ணும் உண்மையிலதான். ஷில்பா கூட்டிட்டு வந்த மெஹந்தி ஆர்டிஸ்டோட மனசு நோகாம நடந்துகிட்டு அவங்க கிட்ட ரொம்ப நல்ல பேர் எடுத்துட்டியே. பொண்ணுனா இப்படிதான் இருக்கணும். எப்பவோ ஆரம்பிக்க வேண்டிய ஃபங்க்ஷன், இந்த வாசுகியும் ஷில்பாவும் பண்ண கூத்துல லேட் ஆயிடுச்சு. அது ஒரு வகையில நல்லதான் பாட்டி. பூமியோட திறமை என்னன்னு எல்லாருக்கும் தெரிய வந்தது இல்ல? கரெக்டா சொன்ன ஃபேமஸ் மெஹந்தி ஆர்டிஸ்ட் கீதாஞ்சலியே பூமிக்காவ நல்ல மெஹந்தி ஆர்டிஸ்ட்னு சொல்லிட்டாங்களே, வேற என்ன வேணும்? இந்த மருமகனா சும்மாவா? இது ஆரம்பம்தான். இன்னும் இவ சாதிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. சரி சரி, ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு. நல்ல நேரம் போறதுக்குள்ள உன் அத்தைக்கு மருதாணி வச்சு விடுமா? சரிங்க பாட்டி.
மருதாணி வச்ச போடுங்களே எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஹாய் வியூவர்ஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரோஜா அன்பேவா தொடர்களை தொடர்ந்து சன் டிவில பாருங்க போட்டியில கலந்துக்கிட்டு தொடர பத்தின உங்க விமர்சனங்களை எங்களுக்கு எழுதி அனுப்புங்க சிறந்த விமர்சனத்துக்கு பரிசு உண்டு கீப் வாட்சிங் ரோஜா சீரியலுக்கான உங்களது விமர்சனங்களை இரவு 9:35 மணிக்குள்ளும் அன்பேவா சீரியலுக்கான விமர்சனங்களை 10:05 மணிக்குள்ளும் நார்மல் டெக்ஸ்ட் மூலமாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ 7305340779 என்ற எண்ணிற்கு உங்களின் பெயர் மற்றும் முகவரியோடு அனுப்புங்க டிசம்பர் 31 வரை நடைபெறும் இந்த போட்டியில் தேர்ந்தெடுக்கப்படும் நேயர்களுக்கு ஆச்சரியமூட்டும் பரிசுகள் காத்திருக்கிறது விதிமுறைகள் பொருந்தும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க